தமிழகம் ஃபுல்லா மிட் நைட்ல அதிரடி தேடுதல் வேட்டை நடத்தி போலீஸ்காரங்க 560 ரவுடிகளை கைது செஞ்சதோட மட்டும் இல்லாம பயங்கரமான ஆயுதங்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்களா? தமிழகத்துல முன்விரோதம் காரணமா ரவுடிகள் கிட்ட மோதல் ஏற்பட்டு கொலை சம்பவங்கள் அரங்கேறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில சிறப்பு ஆபரேஷன் ஒன்று மேற்கொள்ள தமிழக டிஜிபியான சைலேந்திரபாபு அனைத்து எஸ்பிக்கள் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில கடந்த 5 வருஷமா கொலை குற்றங்கள்ல ஈடுபட்டவங்களுடைய வீட்டை கண்காணிச்சு அவங்க பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ய உத்தரவு ஒன்ன பிறப்பிச்சிருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல நேற்றுக்கு தமிழகம் ஃபுல்லா எல்லா ரவுடிகளுடைய வீட்லயும், அதாவது ஜாமீன்ல வெளியில வந்தவங்க, சந்தேகத்துக்குரிய நபர்கள்னு அந்தந்த மாவட்ட எஸ்பி மற்றும் துணை ஆணையர் தலைமையிலான போலீஸ் அதிரடியான சோதனையை மேற்கொண்டாங்க. பெரம்பலூர் மாவட்டம் முழுக்க பழைய குற்ற சம்பவங்கள்ல தொடர்பு இருக்கக்கூடிய 90 ரவுடிகளை விசாரிச்ச போலீஸ்காரவங்க அதுல 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி சென்னை புளியந்தோப்பு பகுதியில சுமார 50 ரவுடிகளுடைய வீடுகள்ல அதிரடியா சோதனை நடத்தி 5 பேர் கைது செய்யப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 36 ரவுடிகளை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா 44 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகம் ஃபுல்லா நேத்துக்கு நைட்டு மட்டும் 560 ரவுடிகளை கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்து 256 அரிவாள், 3 துப்பாக்கி, கஞ்சா பொட்டலங்கள்னு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கான். சென்னையில ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள்ல உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை அமைக்க இருக்கிறதாவும் சென்னை காவல் ஆணையரான சங்கர் ஜிவால் தெரிவிச்சிருக்காரு. ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒழிக்க இந்த தனிப்படை சம்பந்தமா காவல் ஆணையரான சங்கர் ஜிவால் சென்னையில வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்கள் முதல் பெண் ஆய்வாளர்கள் வரைக்கும் சுமார 4800 பெண் காவல் ஆளுநர்களுக்கு சமநிலை வாழ்க்கை முறை பத்தின 2 நாள் வகுப்பும் எடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த கிளாசஸ் சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை துணை ஆணையர் அலுவலகத்துல நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட சென்னை காவல் ஆணையரான சங்கர் ஜிவால் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேத்தி துவக்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா பேசின அவரு, இந்த ஒர்க் பிரஷருக்கு இடையே ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை இலகுவாக்கக்கூடிய வழிமுறைகளை இந்த பயிற்சி வகுப்புகள் மூலமா உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. இது போக இந்த கிளாஸ் பத்தின கருத்துக்களை காவல் ஆளுநர்கள் ஃபீட்பேக்கா கொடுக்கலாம் அப்படின்னு அதை தானே நேரடியா பார்வையிட்டு அடுத்தபடியா இந்த வகுப்புகள்ல எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத பத்தி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச அவரு, ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒழிக்க முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள்ல உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை அமைக்க இருக்கிறதாவும், நேற்று நடந்த இந்த ஸ்டிங் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில 717 இடங்கள்ல சோதனை நடத்தி சுமார 70 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது போக அவங்களுடைய வீடுகள்ல இருந்து 13 கத்தி அரிவாள் மாதிரியான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. முக்கிய வழக்குகள்ல இருக்கக்கூடிய 6000 ரவுடிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு விசாரணையும் சோதனையும் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 3 மாசத்துல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கெடுப்புல சென்னையில கொலை சம்பவங்கள் முன்ன விட இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னும், குற்ற சம்பவங்கள் அதிகமா நடைபெறக்கூடிய வனாரப்பேட்டை பகுதியில சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 30 ரவுடிகள் கண்டறியப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், இதே விஷயம் தொடர்ந்து நடக்கிற பட்சத்துல தமிழகத்துல ரவுடிசம் முற்றிலுமா ஒடுக்கப்படும் அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க.